Hello everyone, welcome back to lab number 9. In the practical MS Word 2013 version page break எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சொல்லி பார்க்க போறோம். ஏற்கனவே இதற்கு முதலாக செய்யப்பட்ட practicals வந்துட்டு பேஜ் பிரேக் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சமரி எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தரப்பட்டிருந்துச்சு. ஸோ அதன் தொடர்ச்சி போல இந்த ப்ராக்டிக்கல் அமைமெண்ட் சொல்கிறேன். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் இன் டு த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்க்கலாம் அரௌண்ட் 10 pages இருக்குது. இப்போ எனக்கு முதல் 2 pages நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே போல் 3rd pages இருந்து, அதாவது இந்த பேஜஸ்லேருந்து நம்பர் உருவாகணும். அண்ட் 3rd pages உருவாகிற நம்பர் நம்பர் 3 என்ற ஸ்டார்டிங் நம்பரில் உருவாகணும், அதுவும் ரோமன் நம்பர்ஸில். ஸோ இதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம கட்டாயம் பேஜ் பிரேக்ட ஹெல்ப் கட்டாயம் தேவைப்படும். தேர்ஃபோர் லெட் சி ஹவு டு யூஸ் திஸ் பேஜ் பிரேக் ஆப்ஷன். பேஜ் பிரேக் வந்து நீங்கள் பேஜ் லே அவுட்டுங்கிற செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ 3rd pageக்கு போகணும்னு மறந்தால் 2nd pageல மவுஸ் பாயிண்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கோ டு பேஜ் பிரேக். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. முதலாவது ஆப்ஷன் எதுக்கு பயன்படுகிறதுன்னு சொன்னால், உங்களோட பேஜில் கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த அந்த பேஜோட எண்ட் பாயிண்டாக இது கன்சிடர் பண்ணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு உங்களோட நெக்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் லைனில் வந்துட்டு உங்களோட கர்சரை அது ப்ளேஸ் பண்ணும். ஸோ செகண்ட் ஆப்ஷனை பார்ப்பீங்களா இருந்தால் கொலம், அதாவது உங்களோட பேஜில் நார்மலாக நீங்கள் இப்போ பார்ப்பீங்களா இருந்தால் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கொலம் தான் இதில் இருக்கிற பேஜ். மோர் தென் ஒன் ரோஸ் இருக்குது, பட் கொலம் வந்துட்டு சிங்கிள் கொலம். பட் நீங்கள் உங்களோட பேஜஸை வந்துட்டு மோர் தென் ஒன் கொலோமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்களா இருந்தால் 2, 3, 4 அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொலம்ட லாஸ்ட் பாயிண்டில் வச்சு ஒரு பிரேக்கை நீங்கள் உருவாக்கணும்னு சொன்னால், ஸோ உருவாக்கி அடுத்த கொலமுக்கு நியூ கர்சர் பாயிண்ட் கொண்டு வர மாதிரி இருந்தால் செகண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த விஷயம் பார்ப்பீங்களா இருந்தால் நெக்ஸ்ட் பேஜ், உங்களோட ப்ரீவியஸ் பேஜ்லேருந்து டைரெக்டாக ஒரு நியூ பேஜுக்கு உங்களோட கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் பிரேக் ஆப்ஷன் யூஸ் பண்ணப்படும். அதிகமான நேரங்களில் கொமனாக பயன்படுகின்ற ஒரு பேஜ் பிரேக் ஆப்ஷனாக பார்க்க போனால் இந்த நெக்ஸ்ட் பேஜுங்கிற அந்த பேஜ் பிரேக் ஆப்ஷன் பயன்படுகிறது. அதாவது நியூ நம்பர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதாவது ரோமன் நம்பர்ஸில் இருந்துட்டு வரணும், நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு நியூமெரிக் நம்பர்ஸில் வரணும், அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில். அதே போல் பேஜ் ஓரியன்டேஷன், வேர்டிக்கல் ஹொரிசோண்டல், அதாவது ப்ரீவியஸ் பேஜஸ்லாம் வந்துட்டு வேர்டிக்கலாகவும் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஹொரிசோண்டலாகவும் அகெயின் அதுக்கு அடுத்த பேஜ் வந்துட்டு வேர்டிக்கலாகவும் வரணும் விரும்பினாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது கண்டினியூஸ்ன்ட்டு சொல்கிறது, சேம் பேஜில் வந்துட்டு பேஜ் பிரேக்கை உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் ஒன் பேராகிராஃப் இருக்கிற டைமில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கும் இரண்டாவது பேராகிராஃபுக்கும் இடையில் எந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, முதலாவது பேராகிராஃபில் ஒரு பிரேக்கை க்ரியேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த டைமில் இந்த கண்டினியூஸுங்கிற பேஜ் பிரேக் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அதே போல் ஈவன் அண்ட் அவுட் பேஜ் பிரேக்ஸ், இது இவைகளும் பேஜஸில் வந்துட்டு அதாவது பேஜ் பிரேக்கு ஈவன் பேஜை கொடுப்பீங்களா இருந்தால் அவங்களோட டாக்குமெண்ட்ஸில் இரட்டை எண்கள் வைக்கிற பேஜஸ் எல்லாமே பிரேக்கை யூஸ் பண்ண பேஜாக கன்சிடர் பண்ணப்படும். அதே போல் அவுட் பேஜஸும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, நான் பேஜ் பிரேக்கை பயன்படுத்தி எவ்வாறு நம்பர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் என்று எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது முதல் 2 pageகளுக்கும் எந்த பேஜ் நம்பர்ஸும் இல்லாமலுக்கு அடுத்த பேஜ்லேருந்து நம்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுற பேஜ் நம்பர் வந்து ஒரிஜினல் நம்பராக இருக்கணும், அதாவது ப்ரீவியஸில் இருக்கிற பேஜ் நம்பர்ஸை இன்க்ளூட் பண்ணதாக இருக்கணும். உதாரணமாக 3rd pageல வர வேண்டிய பேஜ் நம்பர் 3ன்னு சொன்னால் நம்மளால் அது 3லேயே ஆரம்பிக்கணும். முதல் 2 pageலையும் முதலாவதும் 2வது பேஜ் நம்பர்கள் மறைக்கப்பட்டவாறு இருக்க வேண்டும். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக இதை நான் இப்போ பயன்படுத்த போகிறேன். ஸோ எந்த பேஜில் நீங்கள் பிரேக்கை யூஸ் பண்ணணுமோ அந்த பேஜில் கர்சரை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு கோ டு பேஜ் பிரேக் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இப்போ இந்த 2வது பேஜ் நீங்கள் பார்க்கலாம், 1 and 2 இந்த 2 pageகளையும் பேஜ் பிரேக்குகள் பயன்படுத்தப்பட்டுகின்றதாம். அதாவது அடுத்த பேஜிலிருந்து தான் இப்போ நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகக்கூடும். ஸோ இப்போ நான் பேஜ் இன்சர்ட் போயிட்டு கோ டு பேஜ் நம்பர் அண்ட்
ஃபார்மட் பேஜ் நம்பர் உங்களுக்கு எப்படியான பேஜ் ஸ்டார்ட் பண்ண வரணும், ரோமன் நம்பர்ஸ்ன்னு சொன்னால் ரோமன் நம்பர்ஸை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் எத்தனை இல்லை ஸ்டார்ட் பண்ணணும், நான் மூணாவது பேஜில் என்ன கர்சர் இருக்கிறதுல பேஜ் நம்பர் த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை கொடுத்தீங்களா இருந்தேன். கொடுத்துட்டு இப் நவ் கோ டு அகைன் அண்ட் பேஜ் நம்பர் எந்த பொசிஷனில் வரணும், பொட்டம் லே டாப்லேங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது ஆல்ரெடி பார்த்தோம், ஸோ நான் பொட்டமாக செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், மூன்றாவது பேஜில் இருக்குது, அதில் மூன்றாவது பேஜ்லேருந்து மூணாம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இது இந்த மாதிரி தொடர்ந்து மாதிரி போயிட்டுருக்கும், ஃபோர் ஃபைவ் அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம், இப்போ பார்க்கலாம் இந்த பேஜில் பாருங்கள், ரோமன் நம்பர்ஸில் பேஜ் நம்பர்ஸ் வந்து போய்கொண்டு இருக்குது, ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு சொல்லி. உதாரணமாக இந்த சிக்ஸ் வரைக்கும் தான் எனக்கு ரோமன் இலக்கத்தில் இருக்கணும், அடுத்த பேஜ் வந்துட்டு நியூமரிக் நம்பர்ஸாக மாறணும், அதுவும் அது ப்ரீவியஸ் பேஜில் தொடராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது சிக்ஸில் முடியுது ரோமன் நம்பர்ஸ், ஸோ நியூமெரிக் நம்பர்ஸ் வந்து செவனில் ஸ்டார்ட் பண்ணணும் என்று விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரீவியஸ் இந்த பேஜில் உங்களோட கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கோ டு பேஜ் லே அவுட், ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் பிரேக்ஸுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் பேஜை கொடுக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ப்ரீவியஸ் பேஜ் நம்பர் சிக்ஸில் இருந்து செவனுக்கு இது வந்து மூவ் ஆகியிருக்கு. ஸோ அந்த இடத்துல ப்ரீவியஸ் பேஜுக்கும் இந்த பேஜுக்கும் இடையில் ஒரு பேஜ் பிரேக் உருவாகி இருக்குன்ற அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னால், அகைன் கோ டு இன்சர்ட், நம்மளுக்கு தேவை நியூமெரிக் நம்பர்ஸில் இருக்கணும், அடுத்தது பேஜ் வந்துட்டு செவன் அதாவது இதில் தொடர்ச்சியாக இருக்கணும். ஸோ கோ டு பேஜ் நம்பர், கிளிக் ஃபார்மட் பேஜ் நம்பர், இதில் நியூமெரிக் நம்பரை சேஞ்ச் பண்ணுங்கள், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, அண்ட் செவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுல அடுத்த செவனை கொடுங்க அண்ட் கிளிக் ஓகே. நவ் கோ டு பேஜ் நம்பர் அண்ட் செலக்ட் த பொசிஷன் கிளிக். இப்போ பார்க்கலாம் நீங்கள் ப்ரீவியஸில் வந்துட்டு ப்ரீவியஸ் பேஜில் வந்துட்டு ரோமன் நம்பர்ஸாகவே இருக்கும், ஆனால் பேஜ் பிரேக் யூஸ் பண்ணப்பட அந்த பேஜிலிருந்து நியூமெரிக் நம்பர் ஸ்டார்ட் ஆகிக்கும், செவன் எயிட் நைன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது போல் பேஜ் நம்பர்ஸை எக்ஸப்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், எப்படி வந்தாலும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம், இப்போ இந்த பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அதில் ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரைட்டில் இருக்குது. ஸோ உதாரணமாக இப்போ பேஜ் நம்பர் நைனை மட்டும், இது பேஜ் நம்பர் எயிட்டில் இருக்குது, பேஜ் நம்பர் நைனை மாத்திரம் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றணுமா இருந்தால், ஸோ வாட் யூ கேன் டூ, பேஜ் நம்பர் எயிட்டில் உங்களோட கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் கோ டு பேஜ் பிரேக் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் நைனில் வரும். இப்போ போயிட்டு ஓரியன்டேஷனை லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றுங்க. ஸோ ப்ரீவியஸ் பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரைட்டில் இருக்குது, பட் பேஜ் நம்பர் நைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யலாம், நீங்கள் திரும்ப பாருங்கள் பேஜ் நம்பர் நைன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற மட்டும் இல்லாமல் அடுத்த பேஜும் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த குறிப்பிட்ட இந்த பேஜ் நம்பர் மட்டும்தான் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு பேஜ் பிரேக்கை க்ரியேட் பண்ணுங்கள், கிளிக் நெக்ஸ்ட். ஸோ அடுத்த பேஜில் வந்து உங்களோட கர்சர் வந்து ப்ளேஸ் ஆகும், இந்த இடத்துல திரும்ப அகைன் கோட் ஓரியன்டேஷன் அண்ட் கிளிக் போர்ட்ரைட். இப்போ பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு இருக்கிற எல்லாமே ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும், தேவையான பேஜ் ஒரு பேஜ் மாத்திரம் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும், மற்ற எல்லாமே போர்ட்ரைட்டில் காணப்படும். ஸோ பேஜ் பிரேக்கிட ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லலாம். என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் ஒரு டொக்யூமெண்ட் அல்லது ரிப்போர்ட் அல்லது ஒரு தீசிஸ் செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படும். ஸோ அநேகமானவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. பேஜ் நம்பர் வராத செக்ஷனுக்குன்னு தனியொரு ஃபைல், அடுத்தது ரோமன் நம்பர்ஸ் வர்றது தனியொரு ஃபைல், நியூமெரிக் நம்பர் வர்றது தனியொரு ஃபைல், லேண்ட்ஸ்கேப்பில் வர தனியொரு ஃபைல், இப்படி வித்தியாசமான முறையில் மிகவும் கடினமான முறையில் தான் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த பேஜ் பிரேக் ஆப்ஷன் தெரியாதவங்க. சகையால் இதை நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக வழங்கிக் கொள்கிறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக ஈஸியான முறையில் உங்களோட டாக்குமெண்ட்டை உங்களால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பேஜ் பிரேக் சம்மந்தமான விஷயங்கள் அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் டு மீ. ஸோ இது சம்மந்தமாக ஏதும் சந்தேகங்கள் இருக்குமானால், ஸோ மேலதிகமாக ஏதும் சந்தேகங்கள் இருக்கும்னா இந்த வீடியோக்கு கீழ் பகுதியில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் டு மீ. ஹேவ் அ நைஸ் டே எவ்ரி ஒன்.